இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் சா ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் சா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10வது பாகத்தை ரீசெண்டாக போன வாரம் தான் தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வெளிவந்து பெரிய வரவேற்பு கிடைக்கல, வர்த்தக ரீதியாகவும் இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்திருந்தாலும் ஒன்றுத்துக்குமே உதவாமல் அட்டு ஃப்ளாப்பான ஒரு மூவி தான் இந்த சா எக்ஸ். நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ தான் தியேட்டரில் வந்துச்சு, ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரமாகவே நம்ம இந்த படத்தை ஓடிடியில் டிஜிட்டலாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பட்டாங்க போல இருக்கேன். அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி டிஜிட்டலாக உங்களுக்காக இந்த படம் உங்கள் வீடு தேடி வரப்போது அமேசான் ப்ரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடியிலுமே ரெண்டல்ல இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு கண்டிஷன் அப்ளே ஓசிஸில் தான் ஸ்டீம் ஆக போது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, தமிழ் எப்படி வருமா அப்படின்றது மட்டும்தான். இந்த படம் கண்டிப்பாக தமிழ் எப்படி வரும், ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்போ இந்தியாவில் லயன்ஸ்கேட் பிளேல ஸ்டீம் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு தமிழ் எப்படி வரும். அதில் வர்றதுக்கு 2 மாதம் ஆகலாம், இல்லை 3 மாதம் ஆகலாம், இல்லை இந்த அக்டோபர் 20ஆம் தேதியே ஸ்டீம் பண்ணலாம், அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அமேசான் ப்ரைம், ஐடியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடிடியில் அக்டோபர் 20ஆம் தேதி ஸ்டீம் பண்ண போகிறாங்களாம்மா. இதுக்கப்புறமா நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இந்த படம் டிஜிட்டலாக வரப்போகுது. வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்லேயே இந்த படத்தை பார்க்க முடியும். மேபி லயன்ஸ் கேட் பிளே வேர்ல்டு வைடு ஒரே டேட்டில் ஸ்டீம் பண்ணாங்கன்னா தமிழ் எப்படியுமே வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லயன்ஸ் கேட்டில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டேன், இந்தியன் லாங்குவேஜில் டப் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் லயன்ஸ் கேட்டில் எப்போ வரப்போகுது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்தியாவில் எப்போ வருது, லயன்ஸ் கேட்டில் எப்போ வருது அப்படின்ற விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.